கடந்த ஆண்டு வெளியான லியோ திரைப்படத்தில் விஜய் மற்றும் த்ரிஷா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. கணவன் மனைவியாக இரண்டு வளர்ந்த குழந்தைகளுக்கு பெற்றோராக அவங்க அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல இவங்களோட கெமிஸ்ட்ரி மிகச்சிறப்பாக இருந்துச்சு. கோட் படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு பாடலுக்கு ஆட்டம் போட்டிருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் ஹிந்தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஷூட்டிங் கடந்த சில தினங்களாக மாஸ்கோல நடைபெற்று இறுதிக்கட்ட ஷூட்டிங் நிறைவடைந்திருக்கு. மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டு தாய்நாடு திரும்பினாரு விஜய். இப்பொழுது நடித்து வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் மற்றும் அதனை தொடர்ந்து தளபதி 69 அங்கே படங்களை முடிச்சிட்டு சினிமாவில இருந்து முழுவதுமாக விலகி அரசியல ஈடுபட இருக்காரு விஜய். மாஸ்கோல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஷூட்டிங் நிறைவடைந்ததாக சொல்லப்படுது. இருந்தாலும் சில பேட்ச்வொர்க் வேலைகளை தற்போது படக்குழுவினர் மேற்கொண்டு வராங்க. விஜய் மற்றும் த்ரிஷாவின் பாடல் காட்சியோட ஷூட்டிங் ஒன்று முன்னதாக சென்னையில நடத்தப்பட்டது. சென்னை பிரசாத் ஸ்டுடியோல பிரம்மாண்டமாக செட் போடப்பட்டு ஷூட்டிங் நடைபெற்று வருது. சில தினங்கள்ல இந்த ஷூட்டிங் நிறைவடையும் படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி இருக்கிற சூழல்ல அடுத்ததாக ஜூன் மாதத்தில் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாவது சிங்கிள் வெளியாகும்னு சொல்லப்படுது. விஜய் மற்றும் த்ரிஷாவோட பாடலாக இருக்கும்னு சொல்லப்படுது. விஜய் த்ரிஷாவின் இல்லி திரைப்படம் வெளியிலேயே சாக்கி இருக்கிற சூழல்ல அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற அப்படி போடுகிற பாடல் மிகப்பெரிய அளவுல வரவேற்பை பெற்றிருக்கு.